திருச்சியில் லாரி ஓட்டுநர்கள் திடீர் ஆர்ப்பாட்டம். அனுமதி அட்டை வழங்க கோரிக்கை. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு ஜூன் 7ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவை நீடித்து அறிவித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி குட்ஸ் யார்டிற்கு வட மாநிலத்திலிருந்து அரிசி, கோதுமை, உரங்கள் ரயில் மூலம் வருகிறது. இதனை திருச்சியில் இருந்து லாரிகள் மூலம் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு சொந்தமான கோடவுனுக்கு கொண்டு செல்வது வழக்கம். திருச்சியிலிருந்து தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் பணிக்கு சுமை தூக்கும் தொழிலாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள் என சுமார் 800 பேர் பணியாற்றி வருகின்றனர். மேலும் 350 மேற்பட்ட லாரிகளில் இந்த சரக்கு ஏற்றி கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த பணிகளுக்கு திருச்சியில் பல்வேறு பகுதியில் இருந்தும் மற்றும் விராலிமலை, மணப்பாறை, தொட்டியம், முசிறி, துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பணியாளர்கள் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வரும் பணியாளர்களை, லாரி ஓட்டுநர்களையும் காவல்துறையினர் வாகனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அவ்வாறு காவல்துறையினர் பறிமுதல் செய்வதை கண்டித்து திருச்சி குர்ஷத் லாரி நிறுத்தும் இடத்தில் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் சங்க தலைவர் சங்கர் தலைமையில் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்துக்கு விரைந்து வந்த பாலக்கரை காவல்துறை ஆய்வாளர் ராஜா லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டார். பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர்கள் சரக்குகளை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த போன ஆண்டு வந்து கொரோனா பிரச்சனையில் வந்து ஊழியர்களுக்கு வந்து முறைப்படி இபாஸ் கொடுத்தாங்க, இ ரிஜிஸ்டரும் கொடுத்தாங்க. அதை வச்சு வாகனங்களுக்கு காட்டி போலீஸ் பறிமுதல் பண்ணும்போது காட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க, வாகனத்தை விட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரியான நாங்கள் இபாஸ் கொடுத்தும் கூட காவலர்கள் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து முறைப்படியான இபாஸ் இல்லை. கலெக்டர் அவங்க கொடுக்கறது மட்டும் தான் இபாஸ், மற்ற எந்த நிறுவனம் கொடுக்குறதோ இபாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட வாகனத்தை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து குட்செட்டில் வந்துட்டு ஒரு 30-40 ஊழியர் டிரைவர்கள், சுமை பணி தொழிலாளர்கள், கிளீனரோட வாகனத்தை இப்போ கேகேஆர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ஸ்டேஷன், கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன், இதில் பாலக்கரை ஸ்டேஷன், செஷன்ஸ் போக்குவரத்து துறை மொத்தம் 5 ஸ்டேஷனை பிடிச்சிருக்காங்க. அதை போய் நாங்கள் கேட்குறப்ப விடுவிக்க முடியாது, கொரோனா முடிஞ்சதை விடுவிக்க முடியுங்கிறாங்க. இதனால் அவங்களோட அத்தியாவசிய பணி எல்லாமே முடங்குது, இங்கே வேலைக்கு வர முடியாமல் போகுது. இங்கே குட்செட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 350 மேலே லாரி இருக்குது. ஊழியர்னு பார்க்க போனீங்கன்னா 800 மேலே இருக்குது. டிரைவருங்க 400 பேர், சுமை பணி தொழிலாளர் 400 பேர், மொத்தம் 800 பேர்த்து மேலே இருக்காங்க. இங்கே லோடை கொண்டு வந்து தான் மற்ற இதை சுற்றி இருக்க 6 மாவட்டங்களுக்கு வந்துட்டு ரோடு பிரித்து விட்டு ரேஷன் பொருள், அத்தியாவசிய பொருளான ரேஷன் பொருள் கொடுக்கப்படுது. இன்றைய தினம் இதை கண்டித்து வந்துட்டு போன 25/5/2021 அப்போ போன வாரத்தில் இதை கண்டித்து ஒரு ஸ்ட்ரைக் நடத்தணும். அப்போ காவல்துறையிலேருந்து வந்து பேசின அதிகாரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கவும், இது ஏற்கனவே பறிமுதல் பண்ண வாகனத்தை வந்து நாங்கள் தரத்துக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை. இன்றைக்கி வந்து அடையாள வேலை நிறுத்தமாக இன்றைக்கி பாலக்கரை காவல் ஆய்வாளர் அவர் வந்து பேசுனாங்க. பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட கோரிக்கை மனுவாக கொடுங்க, நாங்கள் கோரிக்கை மனு ஏற்று ஏற்கனவே பறிமுதல் பண்ண வாகனத்தை இதுக்கப்புறம் வந்து பறிமுதல் செய்யப்பட வாகனம் பறிமுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முறைப்படி நாங்கள் வந்து இப்போ கோரிக்கை மனு எழுதியிருக்கோம். கோரிக்கை மனு எழுதி காவல் நிலையத்தில் போய் கொடுக்க போகிறோம். இதற்கு மேற்கொண்டு எங்களுக்கு வந்துட்டு முறைப்படி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க, திருச்சி ரயில்வே குட்செட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தியாவசிய பணி செய்யக்கூடிய டிரைவர், கிளீனர், சுமை பணி தொழிலாளர்கள் அனைவருக்குமே வந்துட்டு முறைப்படி அவங்க அறிவித்து எந்த ஒரு வாகனத்தையும் பறிமுதல் பண்ணக்கூடாதுங்கிறத எங்கள் கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு வந்துட்டு திருச்சி மாநகராட்சி மற்றும் ஒரு கலெக்டர், மாவட்ட நிர்வாகம் இணைந்து எங்களுக்கு காவலர்கள் அறிவுரை உறுத்தியும், அதுக்கு மேலே எங்களுக்கு வந்துட்டு அடையாள அட்டை வழங்க வேண்டியும் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு வேலையை நிறுத்த செஞ்சோம். இன்றைக்கி பாலக்கரை காவல் ஆய்வாளர் அவர் வந்து பேசுனாங்க. பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட கோரிக்கை மனுவாக கொடுங்க, நாங்கள் கோரிக்கை மனு ஏற்று ஏற்கனவே பறிமுதல் பண்ண வாகனத்தையும் இதுக்கப்புறம் வந்து பறிமுதல் செய்யப்பட வாகனம் பறிமுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முறைப்படி நாங்கள் வந்து இப்போ கோரிக்கை மனு எழுதியிருக்கோம். கோரிக்கை மனு எழுதி காவல் நிலையத்தில் போய் கொடுக்க போகிறோம். இதற்கு மேற்கொண்டு எங்களுக்கு வந்துட்டு முறைப்படி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க, திருச்சி ரயில்வே குட்செட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தியாவசிய பணி செய்யக்கூடிய டிரைவர், கிளீனர், சுமை பணி தொழிலாளர்கள் அனைவருக்குமே வந்துட்டு முறைப்படி அவங்க அறிவித்து எந்த ஒரு வாகனத்தையும் பறிமுதல் பண்ணக்கூடாதுங்கிறத எங்கள் கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு வந்துட்டு திருச்சி மாநகராட்சி மற்றும் ஒரு கலெக்டர், மாவட்ட நிர்வாகம் இணைந்து
எங்களுக்கு காவலர்கள் அறிவுரை உறுத்தியும் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்துட்டு அடையாள அட்டை வழங்க வேண்டியும் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு வேலை நிறுத்தம் செஞ்சோம்.